அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு மூற்றம் நிகழ்வு 182. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே மலேசிய ஈகோ ஆசிரியர் கல்விக் கழகத்தைச் சார்ந்த மாணவர்கள் நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகை வந்திருக்கின்றார்கள். ஒருவர் சர்வீனா பாலமுருகன், மற்றொருவர் சுமதி ஆனந்தராவ். இருவருமே ஒரே வகுப்பை சார்ந்த மாணவர்கள். இருவருமே கல்வித்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை, அதிர்வுகளை, தொடர் செயல்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றார்கள். கல்வித்துறை சார்ந்தும் தங்களுடைய இணைப்பாடம் சார்ந்தும் நல்ல திறமையும் ஆர்வமும் மிகுந்த மாணவிகளாக இருக்கின்றார்கள். சுமதி ஆனந்தராவ் அவர்கள் தமிழ் பிரிவினுடைய சிறந்த மாணவராக திகழ்கின்றார். சொற்போர் பேச்சு போட்டிகளில் தேசிய அளவிலே பங்கு கொண்டு அவர் பெரிய அளவிலே வாகை சூடி தன்னுடைய நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். தமிழ் துறையை பொறுத்த அளவில், தமிழ் மாணவர்களை பொறுத்த அளவிலே பேச்சு என்பதுதான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். பேச தெரியாத தமிழ் மாணவிகளையோ பேராசிரியர்களையோ பார்க்க முடியாது. அந்த அளவிலே ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கும். அவர்களினுடைய பேச்சு என்பது ஒரு பெரிய ஆற்றினுடைய சலசல சலசல என்று செல்லக்கூடிய அந்த ஓசை போல அவர்களுடைய குரல் வளமும் அவர்களுடைய பேசுகின்ற அந்த ஆழமும் இருக்கும். அதனால சுமதி அவர்களை நினைத்து பார்த்தாலே அவர்களினுடைய அந்த திறமை புலப்படுகிறது. அந்த பேச்சாற்றல், அந்த கலை தெரிகின்றது. அதே போல மற்றொரு மாணவி சர்வீனா கல்லூரி மாணவர் இயக்கத்தினுடைய நிர்வாக குழுவிலே இடம்பெற்றிருக்கின்றார். தமிழ்துறையை சார்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பது என்பதும் மற்றொரு திறமை. நிர்வாக குழுவில் இருப்பதற்கென்று சில திறன்கள் இருக்கின்றன. அந்த திறன் வாய்க்க பெற்றவர் சர்வீனா அவர்கள். அவர்கள் ஒரு விளையாட்டு வீராங்கனை என்று அவருடைய பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். கூப்பது விளையாட்டு போட்டியிலே அவர் பங்கு கொண்டு பல்வேறு பரிசுகளை, சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். எனவே இன்று விளையாட்டு வீராங்கனையாகவும் பேச்சாற்றல் மிகுந்த மாணவியாகவும் இருக்கக்கூடிய இரண்டு மாணவியர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். ஈப்போ ஆசிரியர் கழக மாணவியருக்கு என்று ஒரு தனி முத்திரை, அடையாளம், ஒரு வழிபாதை இருக்கின்றது. அந்த தன்மையிலே அவர்கள் பேச வருகை வந்திருப்பது மகிழ்ச்சி தருகின்றது. இன்று அவர்கள் சிறுகள் முளைத்த தருணம் என்ற சிறுவருக்கான ஒரு நூலை குறித்து பேச இருக்கின்றார்கள். திவாகர் ராமச்சந்திரன் என்று 12 வயது மிகுந்த மிக இளம் வயது படைப்பாளரினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகை வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய நிறைவிலே பள்ளி மாணவராகவும் படைப்பாளராகவும் இளம் படைப்பாளராகவும் இருக்கக்கூடிய திவாகர் ராமச்சந்திரன் அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். இந்த மலேசிய மண்ணிலிருந்து எழுத்தாளர்கள், ஈப்போ கல்விக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் என்று பேசியிருக்கக்கூடிய சூழலில் இன்று ஒரு இளம் படைப்பாளரினுடைய நூல் விமர்சனத்திற்கு வருவது மகிழ்ச்சி தரத்தக்கதாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்த மண்ணில் ஒரு தமிழ் படைப்பாளன் உருவாவது என்பது தமிழுக்கும் மிகப்பெரிய அடையாளம், தமிழர்களுக்கும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். அந்த அளவிலே இந்த திவாகர் ராமச்சந்திரன் என்ற இளம் படைப்பாளரினுடைய சிறார் படைப்பாளர், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சிறார் படைப்பாளரினுடைய அந்த நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கக்கூடிய சர்வீனா அவர்களையும் சுமதி அவர்களையும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். திவாகர் ராமச்சந்திரன் அவர்களினுடைய சிறகுகள் முளைத்த தருணம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவர் செல்வி சுமதி ஆனந்தராவ் அவர்களும், அவரை தொடர்ந்து செல்வி சர்வீனா பாலமுருகன் அவர்களும் பேச உள்ளார்கள். அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க, இனிதே நாம் வாழ்க. அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் 182வது நூல் வாசிப்பு முற்றத்தில் கலந்து கொண்டிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், திரு சிவஞானம் ஐயா அவர்களுக்கும், இப்போ ஆசிய கல்விக் கழக மொழித்துறை துணைத் தலைவர் முனைவர் சேகர் நாராயணன் அவர்களுக்கும், இப்போ ஆசிய கல்விக் கழக தமிழ் பிரிவின் தலைவர் முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும், தமிழ்துறையின் பொறுப்பாளர்களுக்கும், இதர விரிவுரையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் வணக்கம்.
இன்றைய வாசிப்பு முற்றத்தில் உங்கள் அனைவரிடமும் நாங்கள் வாசித்து ரசித்த சிறுவர் சிறுகதை தொகுப்பை பற்றிய கருத்துரையை வழங்க வந்துள்ளோம். அவ்வகையில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் நூலானது மலேசியாவை சேர்ந்த 12 வயதை நிரம்பிய சிறுவன் திவாகர் ராமச்சந்திரன் அவர்கள் எழுதிய சிறகுகள் முளைத்த தருணம் எனும் சிறுவர் சிறுகதை தொகுப்பாகும். இந்நூல் குறித்த அறிமுகத்தையும் கருத்துகளையும் எனது தோழி ஷர்மினா அவர்கள் வழங்குவதற்கு முன் நூலாசை பற்றிய கருத்துக்களை நான் முதலில் பேச விளைகிறேன். சிறகுகள் முளைத்த தருணம் எனும் சிறுவர் கதையே இவரின் முதல் படைப்பாகும். இது சிறுவர் இலக்கியத்திற்கான ஒரு நூலாக அமைந்துள்ளது. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் வீட்டில் இருந்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சிறுகதைகளாக எழுதி அக்கதைகளுக்கு ஏற்ப தன் கற்பனையில் உருவான ஓவியங்களையும் வரைந்து, அதாவது முகப்பு அட்டை உட்பட வண்ணம் தீட்டியிருக்கிறார். மலேசியாவில் அமைந்துள்ள சுபாங்ஜயா தேசிய வகை துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் மாணவர் தலைவனாகவும் இருக்கும் இவர் கல்வி கேள்விகளில் மட்டுமின்றி கவிதை வாசித்தல், கதை கட்டுரை எழுதுதல், சொற்போர், பாடல் பாடுதல், ஓவியம் தீட்டுதல் என தேசிய அனைத்துலக அளவில் பங்கு கொண்டு திறமைசாலி என அறியும் போது மாணவர் திவாகர் ராமச்சந்திரனை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. மொழி இலக்கிய துறையில் மட்டுமின்றி அறிவியல் போட்டிகளிலும் தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பது பிரமிக்க வைக்கிறது. அடுத்து இந்நூலை பற்றிய அறிமுகத்தையும் கருத்துகளையும் எனது தோழி ஷர்மினா அவர்கள் வழங்குவார். வணக்கம் ஷர்மினா. வணக்கம் சுமதி. உங்கள் அனைவருக்கும் தமிழ் தாயின் திருப்பாதங்களை போற்றி வணங்குகிறேன். வணக்கம். கரிய உருவம், ஐந்தறிவின் நேசம், வெண்டை செடியும் அணிலும், ஸ்தோரும், அப்பா ஊட்டிய சோறு, புறாவின் குடும்பம், கொடையாளி, இயற்கையின் குரல், அம்மா செய்த பலகாரம், துன் சம்பந்தனில் ஒரு நாள் எனும் 10 சிறுகதைகளை உள்ளடக்கி 134 பக்கங்களில் வெளியீடு கண்டிருக்கும் சிறகுகள் முளைத்த தருணம் எனும் நூலை பற்றி கருத்துரைக்க நானும் என் தோழியும் இன்று வந்துள்ளோம். அவ்வகையில் எங்களுக்கு இந்த புத்தகத்தில் மிகவும் பிடித்த சில கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்நூலில் உள்ள 10 சிறுகதைகளும் பலதரப்பட்ட கோணங்களில் இருந்து பல வகையான நன்னெறி பண்புகளை அடிப்படையாக கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது எனலாம். பெரும்பாலான கதைகள் கோவிட் காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் வண்ணமே அமைந்துள்ளன. முக்கியமாக குழந்தைகளிடையே குறைந்து வரும் சில நல்ல பண்புகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சில சிறுகதைகள் படைக்கப்பட்டுள்ளன. சுருங்க கூறின், இந்நூல் குழந்தைகள் பின்பற்ற வேண்டிய நல்ல பண்புகளையும் கொரோனா காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளையும் படம் பிடித்து காட்டியதோடு மனிதர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய கூறுகளையும் உள்ளடக்கி ஒரு பொக்கிஷமாக இந்நூல் அமைகின்றது. அந்த வரிசையில் என்னை கவர்ந்த சில சிறுகதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, சுறுசுறுப்பு தன்மையை மனிதர்களிடையே விதைக்கும் வகையில் எழுத்தாளர் திவாகர் கொடையாளி எனும் கதையை படைத்துள்ளார். இக்கதை தொகுப்பில் படிக்கும் கதைகள் படிப்பதற்கு எளிமையானதாக இருந்தாலும் இக்கதைகளில் அடங்கியுள்ள கருத்துகள் ஆழமானதாகும். அதுபோலதான் கொடையாளி எனும் கதை. இக்கதையின் தொடக்கத்தில் நான் எனும் கதாபாத்திரம் காலையில் எழுந்தவுடன் சோம்பலுடன் சொகுசு நாற்காலில் அமர்ந்தவாறு கொட்டாவி விட்டவாறே சோம்பல் முறிப்பான். காலையிலேயே அம்மா சொல்லும் வேலைகளும் அறிவுரைகளும் அவனுக்கு நச்சரிப்பாகவே தெரிந்தது. அப்படியே சிறு சலிப்புடன் நாற்காலியை விட்டு எழுந்த அவன் தரையில் சரம் சரமாக ஊர்ந்து செல்லும் எறும்புகளை கண்டான். எறும்பு என்றாலே சுறுசுறுப்பானது என்று அனைவருக்கும் நிச்சயம் தெரியும். ஆனால் இக்கதையில் வரும் நான் எனும் கதாபாத்திரம் எறும்பின் சுறுசுறுப்பு தன்மையை மட்டும் பார்க்காமல் எறும்புகளின் ஒழுக்கத்தையும் பார்த்தான். அதாவது, ஒரே நேர்கோட்டில் எறும்புகள் எங்கும் தவறி போகாமல் தங்கள் வரிசையை பின்பற்றி செல்வதை ஒழுக்கமாக எழுத்தாளர் திவாகர் உட்புகுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையின் தலைப்பிற்கு ஏற்றவாறு எறும்புகள் கொடையாளிகள் என எழுத்தாளர் திவாகர் சித்தரித்திருப்பார். அதாவது, இச்சிறிய ஜீவனான எறும்புகள் தனக்கென்று உணவை ஒரு வயிற்றிலும் பிற எறும்புகளுக்கு என்று இன்னொரு வயிற்றிலும் சேமித்து வைக்கும் என்பதை கொடையாளி என உவமைப்படுத்தியிருப்பார். இந்த கதையின் இறுதியில் எறும்புகளின் சுறுசுறுப்பு நான் எனும் கதாபாத்திரத்தை பற்றி கொள்வதை காண்பித்திருப்பார். ஆகவே எழுத்தாளர் திவாகர் இந்த கதையை படிக்கும் சிறுவர்களுக்கு புரியும் வகையில் சுறுசுறுப்பும் ஒழுக்கமும் அவசியம் என்பதை தெளிவாக படைத்திருப்பார். அடுத்ததாக, இந்நூலில் நான் படித்த கதைகள் எனக்கு மிகவும் பிடித்த கதை என்றால் இயற்கையின் குரல் எனும் கதைதான். இக்கதை உரையாடல் வடிவில் எழுத்தாளர் திவாகரால் படைக்கப்பட்டுள்ளது. இந்த கதைக்கு இயற்கையின் குரல் என பெயர் வந்ததன் காரணம், இக்கதையின் கதாமாந்தர்கள்
பிராணிகளாகும். அதாவது நாய்கள், சிட்டுக்குருவிகள், காகங்கள் போன்றவை இதில் பேசும். ஆகவே இப்படி சிறுவர்களை கவரும் வகையில் இந்த படைப்பை வழங்கியுள்ளார் எழுத்தாளர் திவாகர். இந்த கதை முழுவதுமே கோவிட் காலத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை இப்பிராணிகள் தனக்குள் பேசிக்கொள்ளும் வகையில் படைக்கப்பட்டிருக்கும். இயற்கையின் குரல் எனும் கதையின் தொடக்கம் எப்படி ஆரம்பமாகும் என்று பார்த்தோமானால், ஒரு வீட்டு வாசலின் இரும்பு கதவிலும் மின் கம்பியிலும் மணிப்புறாக்கள், மாடப்புறாக்கள், காகங்கள், சிட்டுக்குருவிகள் அமர்ந்தவாறு அம்மா எனும் கதாபாத்திரம் போடும் உணவிற்காக காத்து கொண்டிருப்பது போல் தொடங்கும். இவை அனைத்தும் தனக்குள் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும் என்ற ஒரு சிறு கற்பனையில் இவ்வுரையாடல் நகரும். இக்கதையில் சிட்டுக்குருவிகள் முகக்கவரி அணிந்திருப்பது போல் எழுத்தாளர் திவாகர் படைத்திருப்பார். இக்கதையில் ஸ்கூபி என்கிற நாய் ஏன் முகக்கவரி அணிந்திருக்கிறீர்கள் என்று சிட்டுக்குருவிகளை பார்த்து கேள்வி எழுப்ப, அவை கோவிட் காலத்தில் வெளியே செல்லும் பொழுது கட்டாயம் முகக்கவரி அணிந்திருக்க வேண்டும் என்பதை ஸ்கூபி என்கிற நாயிடம் விளக்குவர். பிறகு ஒரு சிட்டுக்குருவி மட்டும் தாடைக்கு கீழ் முகக்கவரியை இறக்கி விட்டிருப்பதை பார்த்த ஸ்கூபி கோபத்துடன் முகக்கவரி அணியும் சரியான முறையை விளக்கியது. அதாவது நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் முகக்கவரி அணிவது அழகுக்கல்ல, பாதுகாப்புக்கு என்பதை ஸ்கூபி சிட்டுக்குருவிக்கு அறிவுரை கொடுக்கும். மேலும் பயன்படுத்திய முகக்கவரியை கண்ட இடங்களில் வீசாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்பதை ஸ்கூபி சிட்டுக்குருவிகளுக்கு அறிவுரை சொல்லும். ஆகவே இக்கதையை படிக்கும் சிறுவர்களுக்கு கோவிட் காலத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை நினைவுறுத்தும் வகையில் இக்கதை அமைந்திருக்கும். தொடர்ந்து சின்னா என்கிற சிட்டுக்குருவி பல நாட்கள் கழித்து அவ்வீட்டிற்கு வந்திருக்கும். மற்ற சிட்டுக்குருவிகள் சின்னாவை பார்த்து ஏன் இந்த பக்கம் வருவதே இல்லை என்று கேட்டது. அதற்கு சின்னா, இப்பொழுதுதான் நடமாட்ட கட்டுப்பாடாயிற்று, அதனால் சாலையில் வாகனங்கள் செல்வதோ குறைவு. அது மட்டுமின்றி தொழிற்சாலைகள் எதுவும் இயங்குவதில்லை. இதனால் என்னால் எந்த ஒரு புகை மூட்டமும் இன்றி அசுத்த காற்றை சுவாசிக்காமல் நிம்மதியாக இங்கு பறந்து வர முடிகின்றது என்பதை கூறியது. இக்கதையின் ஓட்டத்தை பார்த்தோமானால் எழுத்தாளர் திவாகர் தன்னுடைய சிறு வயதிலேயே எவ்வளவு தெளிவாக கோவிட் காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது என்பதை சிறுவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி புரியும் வகையில் எழுதியிருப்பார். படிக்கும் நமக்கே இக்கதை ஒரு விழிப்புணர்வாக அமையும். தொடர்ந்து என் தோழி சுமதி தொடருவார். நன்றி ஷர்பினா. சிறுவன் திவாகர் எழுதிய இந்நூலானது சிறுவர்களின் உலகத்து பார்வையை கொண்டே படைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பில் உள்ள சிறுகதைகளை வாசிக்கும் பொழுது சிறுவர்களின் உலகத்திற்கே சென்று வந்தது போல் ஓர் உணர்வு அனைத்து வாசகர்களுக்கும் ஏற்படும். இவ்வழகான தொகுப்பில் உள்ள சிறுகதைகள் சிலவற்றை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் விரும்புகிறேன். முதலாவதாக கரிய உருவம் எனும் நகைச்சுவை கலந்த சிறுகதையில் எழுத்தாளர் அவர்கள் மனித நேயத்தை பற்றி பேசியிருப்பது சிறப்பாகும். இக்கதையானது சிறுவன் ஒருவனும் அவனுடைய அண்ணனும் ஒன்றாக சேர்ந்து தொலைக்காட்சியில் திகில் படம் ஒன்றனை பார்த்து கொண்டிருப்பது போல் தொடங்குகின்றது. அவர்களின் பெற்றோர்களோ வீட்டிற்கு சில முக்கிய பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே சென்றிருந்தனர். வீட்டில் தனியாக இருந்த சிறுவர்கள் கதவின் அருகே உடைந்த கண்ணாடியை பார்த்து பயந்து போயிருந்தனர். திடீரென்று அக்கண்ணாடியின் ஓட்டை வழியே கரிய உருவம் ஒன்று எகிரி குதித்து தொலைக்காட்சிக்கு பின்னே மறைந்து கொண்டது. நல்ல வேளையாக அவர்களின் பெற்றோர்களும் வீட்டிற்கு அச்சமயம் வரவே சிறுவர்கள் நடந்தவற்றை கூறுகின்றனர். பின் அது ஓர் எலி என்று அப்பா கண்டுபிடித்த பிறகு இருவராலும் தங்கள் சிரிப்பை அடக்கிக் கொள்ளவே இயலவில்லை. எலியை அடிப்பதற்காக துரத்திய தன் அப்பாவை சிறுவர்கள் நிறுத்தி அதனை கொல்ல வேண்டாம் என்று தடுக்கின்றனர். பிராணியாக இருந்தாலும் கொள்வது பாவம் என்ற மனிதநேய கருத்தினை தன்னை போன்ற சிறுவர்களுக்கு ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். இக்கதையை எழுத்தாளர் நகைச்சுவை கலந்து எழுதியிருப்பது சிறப்பாகும். இதனை வாசிக்கும் பொழுது சிறுவர்களின் நகைச்சுவை உணர்வை அறிய முடிகிறது. கள்ளம் கபடம் இல்லாத சிறுவர்களுக்கு அனைத்தும் நகைச்சுவை தானே. அடுத்து நான் விரும்பி படித்த கதை ஸ்டோரும். ஒவ்வொரு மாணவரும் நிச்சயம் படிக்க வேண்டிய கதை இது. இன்னும் சொல்ல போனால் இந்த கதை என்னை எனது பாலிய வயதுக்கே அழைத்து சென்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இக்கதையில் சிறுவன் ஒருவன் தன் அப்பா அண்ணனுடன் சேர்ந்து வீட்டு ஸ்டோர் ரூம் ஒன்றனை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வெளியே வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளை தன் அப்பா அனுமதியோடு திறந்து பார்க்கவே அதில் தன் பெற்றோர்களின் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் பல பொருட்களை காண்கிறான்.
தன் அம்மா விரும்பி படிக்கும் புத்தகங்கள், அவர்களுக்கு கிடைத்த பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகள், தன் அப்பா காற்பந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற கோப்பைகள் என பலவற்றை காண்கிறான். இப்பொருட்களை காணும் பொழுது ஒவ்வொரு பொருளுக்கு பின்னும் ஒவ்வொரு கதை இருப்பதை தன் பெற்றோர்களின் மூலமாக அறிந்து கொள்கிறான். பின் அவர்கள் வீடு முழுவதும் தன் பொருள்களாலும் தன் அண்ணனின் பொருள்களாலுமே நினைந்திருப்பதை உணர்ந்து அவர்கள் அம்மாவின் புத்தகத்தை புத்தக பேழையிலும் பின் அப்பாவின் கோப்பைகளை வரவேற்பரையும் இருக்கும் கண்ணாடி பேழைக்குள்ளும் அவர்கள் இருவரும் அடுக்கி வைக்கின்றனர். இக்கதையை வாசிக்கும் பொழுது 12 வயது பையனுக்கு இத்துணை பக்குவமா என்று சிரித்து போனேன். தங்களின் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தங்கள் உலகத்தை சுருக்கி அவர்களின் உலகத்தில் வாழ தொடங்கி விடுகின்றனர் என்ற கருத்தினையை திவாகர் அவர்கள் அழகாக சித்தரித்துள்ளார். நம் வீட்டு ஸ்டோரூமும் இப்படித்தான் ஒவ்வொரு கதை சொல்லும். இக்கதையை வாசித்த பிறகு நம் வீட்டு ஸ்டோரூமில் உள்ள பொருட்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் அனைவருக்கும் தோன்றும். தொடர்ந்து அப்பா ஊட்டிய சோறு எனும் கதையும் மனதை ஈர்க்கும் வகையில் இருந்தது என்றே சொல்லலாம். தங்களுடைய வளர்ப்பு நாயான ஸ்கூபியுடன் பிள்ளைகள் நேரம் செலவிடுவதில்லை என்ற உண்மையை உணர்ந்த அப்பா அவர்களிடம் தன் கடந்த கால கதையை கூறுகிறார். தன்னுடைய 11வது வயதில் தன் கால்வாயில் நாய்க்குட்டி ஒன்றனை கண்டெடுத்து அதனை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார். பின் ஒரு நாள் அவரின் அப்பா நாய்க்குட்டியை தன் நண்பருக்கு கொடுத்து விடுகிறார். இதனை அப்பாவால் சற்றும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கதை சொல்லி முடித்த பிறகுதான் தன் அப்பா ஜேகே இன்னும் மறக்கவில்லை என்று சிறுவர்கள் உணர்ந்தனர். பின் தங்கள் தவற்றையும் சிறுவர்கள் உணர்ந்து ஸ்கூபியுடன் நேரத்தை செலவிட சென்றனர். இக்கதையில் மட்டுமல்லாது தன்னுடைய பெரும்பாலான கதைகளில் தன்னை சுற்றி உள்ள உயிரினங்களுக்கு அன்பு செய்வதோடு மட்டுமல்லாது அவைகள் இடத்திலிருந்து யதார்த்தமாக வாழ்க்கை பாடங்களை கற்றது போலவும் கதைகள் அமைய பெற்றிருப்பது வாசிப்போரின் ஆர்வத்தை தூண்டுகிறது. தன்னுடைய சம வயது தோழர்களுக்கு அவரது சம வயது கதையாசிரியரான திவாகர் கதை சொல்வது படிப்பிற்கு மெருகூட்டுவதுடன் நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. ஆகவே இந்நூலை அனைவரும் வாசித்து பயன்பட வேண்டும் என்பதே எங்கள் இருவரின் அவாவாகும். ஆம், என் தோழி கூறியது போல் இந்நூலின் வழி எழுத்தாளர் திவாகர் பல நன்னெறி பண்புகளை முன்வைத்து வாசகர்கள் குறிப்பாக சிறுவர்கள் பயனடையும் வகையில் அமைத்துள்ளார். அதோடு நான் கூறியது போல் வாசகர்களுக்கு பல உணர்வுகளை ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். சிறப்புக்குரிய இந்நூலை வெளியிட்ட எழுத்தாளர் திவாகர் அவர்களுக்கு எங்களின் நன்றி மாலையை சூட்டுகிறோம். இறுதியாக இந்த நூலை பற்றி உங்கள் அனைவரிடமும் இந்த இனிய வேளையில் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாய்ப்பளித்த அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கும் நூல் வாசிப்பு முற்றத்திற்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் மற்றும் என்னுடைய தோழியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு சிறப்பான நூல் குறித்த ஒரு சிறப்பான ஒரு அறிமுக உரை. நான் சிறார் இலக்கியம், குறிப்பாக சிறார்களாலேயே எழுதப்படும் என்று சொன்னால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த நூல் கருத்துறையும் அந்த நூலும் ஒரு மிகச்சிறந்த சான்று. அந்த வகையில் மிக அழகாக இந்த நூல் குறித்த ஒரு தொடக்க நிகழ்வாக சுமதி ஆனந்தராஜ் அவர்கள் அந்த நூலினுடைய அறிமுகத்தை பேசி அதன் தொடர்ச்சியாக சர்வீனா பாலமுருகன் அவர்கள் ஒரு கதை வழியாக அந்த குழந்தை சிறார் அந்த சிறுவனுக்கே இருக்கக்கூடியதான ஒரு பண்பை அந்த கதையில் எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கின்றார். பொதுவாக பார்க்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் கதை சொல்லும். குழந்தைகள் உலகில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், அந்த ஸ்கூபி டூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு படம் கூட உண்டு, மிக அழகாக அந்த பாத்திரமாக மாற்றி அந்த எழுதியிருக்கக்கூடிய லாவகம் என்று மிக அழகாக அந்த படைப்பினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவரல்ல என்பது போல் மிக அழகுற எடுத்து அந்த நூலை படிக்கின்ற ஒரு ஆசையையும் தூண்டுகின்ற வகையில் பேசி அமர்ந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு சற்று மாறுபட்ட வித்தியாசமான ஒரு கதை கருக்களை எடுத்துக்கொண்டு எழுதியவர் 12 வயது சிறுவன், அதை நமக்கு படைத்தவர்கள் ஒரு 18-20 வயதுக்குள் இருக்கின்ற ஆசிரியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்று ஒரு சிறுவர் உலகத்திற்கு நாம் சென்று வந்தது போன்ற ஒரு உணர்வு
இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அவர்கள் அதை எப்படியெல்லாம் ரசித்து படித்திருப்பார்கள் என்பதை சொன்ன நாவன்மை ரொம்ப போற்றுதற்குரியதான். குறிப்பா செல்வி சுமதி ஆனந்தராவ் அவர்கள் ரொம்ப அழகா துவக்கும் பொழுதே ரொம்ப பிரமாதமா துவக்கினாங்க. அதுல 10 சிறுகதை இருக்குது, 104 கதைகள், 104 பக்கம். அது ரொம்ப பிடிச்சது அம்மா ஊட்டிய சோறு. அம்மா ஊட்டிய சோறு, அப்பா ஊட்டிய சோறு, அப்படி ரெண்டு தலைப்புல வச்சிருக்காங்க என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த வயசு பையனுக்கு எப்படி அப்படி எழுத ஆற்றல் வருகிறது என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒரு மைய கருத்தை கொண்டு வந்து கதையில கொண்டு வச்சாங்க. ரெண்டும் நன்னெறி பண்புகளையும் நல் ஒழுக்கங்களையும் கோவிட் காலத்துல வீட்டுக்குள்ள உட்காந்துருந்த பொழுது அந்த பிள்ளைக்கு தோன்றிய சிந்தனைய சிறுகதையா எழுதினாரு அப்படிங்கிறத அவர் முன்னுரையில் எழுதியிருந்தாலும் கூட அதை உள்வாங்கி அந்த கதையில் இருக்கின்ற செய்திகளை நமக்கு தந்தது பாராட்டுக்குரியது. அது எறும்பை பத்தி நாம எல்லாம் வழக்கமா அது ரொம்ப ஒற்றுமையா இருக்கும், சாரசாரையா போகும்னு தான் படிச்சிருக்கோம். ஆனா சாரசாரையா போறதுல ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்படிங்கிறது இந்த தம்பி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவங்க எடுத்து சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரியதா இருந்தது. இயற்கையின் குரல்னு சொல்லி அந்த விலங்குகளையும் பறவைகளையும் சொல்லி அவைகளுக்காக தரப்படுகின்ற உணவுக்காக அவை காலங்காத்தால வந்து அந்த இரும்பு கதவுலையும் அந்த உயர்ல அதாவது மின்சாரம் செல்லுகின்ற உயர்லையும் உட்கார்ந்து இருக்கிற ஜன்னல் கதவுல இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கு அம்மா தருகின்ற உணவு, அந்த உணவுல அவைகள் பேசிக்கின்ற கற்பனை, அதற்கு அந்த சிறுவன் தந்திருக்கின்ற இல்ல கதையாசிரியர் தந்திருக்கின்ற சிறப்பு, இவைகளை ரொம்ப அழகா எடுத்து சொன்னது. இரண்டு பேரும் போட்டி போட்டு கொண்டு சொன்ன விதம் ரொம்ப பாராட்டுக்குரியதா இருந்தது. இரண்டாவதாக பேசிய செல்வி சர்வீனா பாலமுருகன் அந்த ஸ்கூபி நாய் பத்தி சொன்னாங்க. இது எனக்கு பார்த்து அந்த கார்ட்டூன் ஞாபகம் வந்துருச்சு. பாருங்க, ஒரு ஒரு சிறுவர் உலகத்தை அழைச்சிட்டு போயிட்டாங்க நீங்க நம்ம எல்லாரையுமே. ரொம்ப அழகா அந்த நாய் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அது வந்து முகக்கவசம் அணியுது. அது பிறகு அது உணர்ந்துட்டு அது சிட்டுக்குருவி செய்யாதான் நாய் வந்து சிட்டுக்குருவி செய்ய வைக்குது. அது நீ வந்து இப்படிதான் போடணும்னு சொல்ல அதுக்கு மேல, ஏன்னா அது மிகப்பெரிய உலகளாவிய அளவுல மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. கொரோனா காலத்துல முகக்கவசம் அணிந்து அந்த முகக்கவசத்தை எங்க வேணாலும் கழட்டி போட்டாங்க. உலகம் பூரா பெரிய பிரச்சனையா இருந்தது. அதை அந்த 12 வயது எழுத்தாளர் மனதுக்குள்ள வைத்துக்கிட்டு அதை கதையில கொண்டாந்து செய்து அதை புகுத்தி அதை சொன்ன விதத்தை இவங்க ரெண்டு பேரும் எடுத்து சொன்னது பாராட்டுக்குரியது. இந்த கரிய உருவம் எலிதான்னு சொல்லி இந்த எலி அடிக்காதீங்க ஆனா நாங்க பயந்துட்டோம்னு சொன்னது, அந்த அப்பா அம்மா இல்லாத போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பயம் வரும் அந்த பய உணர்வை காட்டிய அந்த கதை. இந்த ஸ்டோர் ரூம்ங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா சொல்லி முடிச்ச அந்த ஸ்டோர் ரூம் ரொம்ப அழகான கதை. ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் அவங்க காலத்துடைய பொருள்களை வச்சிருப்பாங்க, பசங்க வந்து அவங்க தங்களுடைய பொருள்களை வைக்க வைக்க அந்த ஷோ கேஸ்ல இருந்து இதெல்லாம் உள்ள போயிடும், எங்க போச்சுன்னு தெரியாது, எல்லா வீட்டிலும் நடக்கிறது. அதை ரொம்ப அழகா எடுத்து அந்த பிள்ளைகள் மீண்டும் எங்க அப்பா அம்மா பொருள் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் அங்க அந்த ஸ்கூபி நாய் பத்தி சொல்ற செய்திகளும், அப்பா வந்து கால்வாயில் அந்த நாயை கண்டெடுத்த அந்த பழைய செய்திகளுக்கான அந்த தரவுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு உயிரினங்களை நேசிக்கிறதும் வாசிக்கிறதுல ஆர்வத்தை தோன்றதும் இந்த கதையாசிரியர் செஞ்சது முக்கியமான காரணம்னு அவங்க சொன்னது. உண்மையிலேயே கதையை கேட்டதுமே நம்ம அந்த புத்தகத்தை பார்க்கணும், பார்க்கணும்னு முதல் ஞாபகம் வரும். ஏன்னா படம் வரைஞ்சிருக்காரு அப்படி. அப்புறம் படிக்கணும், படிக்கிறது பதில் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 கதை சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு 4 கதை விட்டு இருக்கு. அது பரவாயில்ல, நம்ம படிச்சுக்குவோம். மிக அழகாக நேர்த்தியாக ஒரு ஆசிரிய மாணவி என்கின்ற காரணத்தால் ரெண்டு பேரும் நல்ல குரல் வளம், நல்ல மேடை பேச்சு கேட்ட ஏற்ற இறக்கங்கள் லாவகங்கள் ரொம்ப அழகாக ஒரு கதையை சொல்றது இப்படிதான் சொல்லணும். இந்த கதையில் இருக்கிறத நான் ரசிச்சேன்னு சொல்றதை விட கதையாசிரியர் ரசிச்சு எழுதியிருக்கிறார், கதையாசிரியர் ரசிச்சு எழுதியிருக்காரு சொல்லும் பொழுது அது இன்னும் ஈர்ப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் என்பதாக இவங்க கையாண்ட அந்த விதம், இவர்களை ஊக்குவித்த பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் தொடர்ந்து இவர்கள் நல்லா முன்னேறி மேலும் மேலும் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, உண்மையிலேயே இவ்வளவு சிறிய வயதில் இப்படி ஒரு சிறப்பான நூலை எழுத முடியுமா? ரொம்ப சின்ன சின்ன பக்கங்கள்ல தான் எழுதி முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவருடைய சிந்தனை, அந்த கொரோனா அவரை எந்த அளவுக்கு பாதிச்சது, வீட்டுக்குள்ளே இருந்த பொழுது எல்லாம் அந்த நூலில் இருக்குது பொழுது அந்த கதையாசிரியர் வருவார்னு எதிர்பார்த்தோம். அந்த அவர் அவரை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை, பாராட்ட வேண்டும். நிச்சயம் நல்ல வெற்றி பெற்ற ஒரு நூலை தந்திருக்கிறார். சிறுவர்களும் கதை சொல்ல முடியும், கதை எழுத முடியும் நிரூபித்திருக்கின்ற திவாகர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்தையும் தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம் ஐயா.
வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வீடியோல வணக்கம் திவாகர், பாக்குறதே மகிழ்ச்சியா இருக்கு. சின்ன வயசுல இவ்வளவு எழுது திறமையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய அந்த உங்களுடைய படைப்பை அவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதை கேட்டோம், உங்களுடைய படைப்பார்வத்துக்கு காரணம் யாரு பேசுங்க? என்னுடைய இந்த படைப்பா ஆர்வத்துக்கு காரணம் வந்து முக்கியமா என்னுடைய அம்மான்னு தான் சொல்ல வேண்டும். சிறு வயதிலிருந்தே நான் பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா வந்து தினமும் எனக்கு நிறைய கதை புத்தகங்களை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ஒரு கதை புத்தகங்களும் விதவிதமான கதைகள். எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனா மிகவும் பிடிக்கும். இந்த ஆர்வத்தை கொண்டு வந்தது வந்து என்னுடைய அம்மா தான். வளர வளர பள்ளிக்கு செல்லும் பொழுது சிறுகதை எழுதவும் தொடங்கினேன். அந்த சிறுகதை எழுதும் பொழுது நானும் ஒரு எழுத்தாளராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அதை முதலில் எப்படி சரியாக இந்த காரியத்தை செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா அம்மாவுடைய ஊக்கத்தாலையும் உதவியாலையும் இந்த புத்தகம் வெளிவர காரணமாக இருந்தது. அம்மாதான் வந்து எனக்கு ஊக்கம் அளித்தாங்க. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு இந்த கொரோனா காலமும் எனக்கு ஒரு சரியான காலமாக அமைந்தது. எனக்கு நிறைய நேரத்தை கொடுத்தது இந்த கதைகள்லாம் எழுதுவதற்கு. இந்த ஒவ்வொரு கதைகளும் அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல என்னை சுற்றி நடந்த அனுபவங்களாகவும் இருந்தது. இந்த அனுபவங்களை தான் நான் கதையாக எழுதினேன். அந்த கதைகளுக்கு தகுந்தாற்போல் முதலில் ஓவியங்களையும் வரைந்தேன். ஓவியங்கள் வந்து முதலில் அம்மா சொன்னாங்க, வெளியே வேற ஒரு இடத்தில் சென்று அந்த ஓவியங்கள்லாம் வரைய சொல்லி கேட்கலானு. ஆனா அந்த ஓவியங்கள் வந்து சொல்லும் பொழுது நிறைய அதிக விலை வரும்னு சொன்னாங்க. அதனால அம்மா கிட்ட நானே சொன்னேன், பரலமா இந்த ஓவியங்களை நானே வரைந்துறேன்னு சொல்லிட்டு இந்த ஓவியங்களை நானே வரைந்து அதற்கு வண்ண பென்சில் வண்ணம் தீட்டி இந்த ஒரு ஒரு கதைகளுக்கும் அந்த ஓவியங்களை நான் வரைந்தேன். மேலும் இந்த கதைகளை வந்து இது அனைத்தும் வந்து என்னுடைய அனுபவம். அந்த ஒரே ஒரு கதை தான் வந்து என்னுடைய கற்பனை. இந்த கொரோனா காலத்திற்கு தகுந்தாற்போல் அந்த இயற்கையின் குரல் அந்த கதை மட்டும் என்னுடைய கற்பனையில் நான் எழுதியிருக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும், இந்த சிறுவன் என்னை சிறுவன் என்றும் கருதாமல் இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக மிகவும் நன்றி. ஷர்வினா மற்றும் சுமதி அக்கா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய புத்தகத்தை பத்தி மிகவும் சிறப்பாக விளக்கினார்கள், மிகவும் நன்றி அக்கா. ஐயா ரத்தினவேலு அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, இங்க வருகை புரிந்த அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். திவாகர், நீங்கள் சிறியவனல்ல, ஆசிரியன், நூலை எழுதக்கூடிய பெரிய ஆசிரியராக திகழ்க்கு அப்படித்தான் நான் பார்க்கிறேன். 70 வயது ஆன நான் இன்று 7 வயது பாலகனாக மாறி போனேன். உங்களுடைய அந்த அனுபவம் கலந்த கற்பனை மிக சிறப்பாக கதைகள் மாந்தர்கள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். சிறகு முளைத்த தருணங்கள் இன்னும் நீண்டிருக்கலாமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு நல்ல ஒரு கதை மாந்தர்களை உருவாக்கி கருத்துக்களையும் நீங்கள் பதிய விட்டது மிகவும் பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள், வளருங்கள். நன்றிங்க. நீங்க திவாகர், நீங்க வந்து அந்த கொரோனா காலத்துல ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பாதிப்பான முகக்கவசத்தை கழட்டி கழட்டி அங்க என்ன போட்டுறாங்க அப்படிங்கிறது நீங்க பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சியிலையும் பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கதையில சேர்க்கணும்னு நினைச்சீங்களா, அல்லது இயல்பாகவே உங்களுக்கு அதை பத்தி அவன் சொல்லணும்னு ஒரு எண்ணம் தோன்றியதா? எப்படி இயல்பாகவே அதை பத்தி எழுத வேண்டும் தான் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அது பொருத்தமா கொண்டு வந்து அங்க புனைச்சிட்டீங்க, சரியா நினைச்சு வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஐயா வந்து ஒரு சிட்டுக்குருவிக்கு வந்து ஒரு நாய் சொல்ற மாதிரி எழுதுன்னு உங்களுக்கு தோணுச்சு? ஐயா தினமும் வந்து இந்த கொரோனா காலத்துல நான் என்னோட வீட்டை சுத்தி நடந்தது அதிகமா நான் பார்த்தது வந்து தினமும் என்னோட அம்மா வந்து வெளியே சென்று அவங்க அரிசி போடுவாங்க. அந்த அரிசி நிறைய அவங்க போடும்பொழுது அங்க நிறைய புறாக்கள் நிறைய சிட்டுக்குருவிகளை பார்ப்பேன். என்னுடைய நாயும் வந்து அங்க அமர்ந்து அந்த சிட்டுக்குருவி அந்த புறாவெல்லாம் பார்த்து குறைக்கும் செல்லத்த அமர்ந்து அந்த சிட்டுக்குருவிகளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த புறாக்கள் அந்த சிட்டுக்குருவிகள் என்னுடைய நாயை பார்க்கும் பொழுதுதான் இந்த உயிரினங்களையும் வைத்து நான் ஏன்
இத ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வா சொல்லக்கூடாதுன்னு ஒரு கதையை எழுதக்கூடாதுன்னு தான் அந்த இந்த கதையை எழுத வேண்டும் எனக்கு அந்த எண்ணம் வந்தது. சிறப்பு சிறப்பு பாராட்டுக்கள். தொடர்ந்து நிறைய எழுதுங்க, படிக்க காத்திருக்கிறோம், தொடர்ந்து எழுதுங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. பயன்படுத்துறாங்களோ ஆனா நீங்க ரொம்ப அருமையா பயன்படுத்திருக்கீங்க. ஒரு நல்ல எழுத்தாளராக சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அப்புறம் மிக அருமையாக கோர்வையாக அது எனக்கு வந்து மலைக்கிய தமிழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க பாத்த பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து முக கவசம் சொன்னோம், ஆனா அந்த சுமதி சாவித்திரி அவங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா முக கவரி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அது மாதிரி கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு மலேசியாவில் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இருமுறைகள் 2012 ஆகஸ்ட் 17 இருந்து 19 வரைக்கும் 2 நாள் 3 நாள் கான்ஃபரன்ஸ் நாங்கள் போயிருந்தேன். திரும்ப 2017லயும் திரும்ப 12லயும் போனேன். அதை 17லயும் மே 10-17 கூப்பிட்டாங்க போயிருந்தேன் நானே. உங்க நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க, அங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க தீபாக? இங்க மலேசியால வந்து நான் இப்ப படிவம் 3 படிக்கிறேன். படிவம் 3? ஆமாங்க. இந்த புத்தகம் எழுதும் போது வந்து எனக்கு 12 வயது. வேற ஒரு ஒரு எண்ணத்தை கொண்டு வேறொரு கதை எழுதுறாங்கயா, இன்னொரு எண்ணம் இருக்கு எனக்கு. இப்ப நான் ஒரு நாவலையும் எழுதிக்கிட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு பிடித்த படைப்பாளர் யாரு திவாகர்? உங்களை கவர்ந்த படைப்பாளர், இல்ல பிடித்த படைப்பாளர், இல்ல உங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய படைப்பாளர் நீங்க யாருக்கிறது? என்னை கவர்ந்த எழுத்தாளர்னா பச்சைபாளன் ஐயா அவர்கள். மலேசியா மரபு கவிதை புது கவிதை அவருடைய மாஸ்டர்ஸ் வந்து ஐக்யூல. ஐயா மேலும் இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு இன்னொரு காரணமாக இருந்ததும் வந்து என்னுடைய அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு ஆங்கில நாவல். அந்த நாவலுடைய தலைப்பு வந்து கெரனிமஸ் டெல்டன். அந்த நாவல் வந்து பல கதைகள் இருக்கிறது ஒரு தொடர்பா. அந்த நாவல்ல வந்து நிறைய கதைகளும் இருக்கும், கதைகள் அந்த கதைகளோட தகுந்த மாதிரி படங்களும் இருக்கும். அந்த நாவலை பார்க்கும் பொழுதும் என்னுடைய புத்தகமும் இந்த மாதிரி இருந்தா சிறப்பாக இருக்குமே, அதுவும் தமிழில் இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் இந்த எண்ணமும் இந்த புத்தகத்தை சிறப்பாக வெளிவர எனக்கு உதவி செய்தது ஐயா. மகிழ்ச்சி இந்த கருத்துக்களை வழங்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி. ஒரு மிக சிறப்பான ஒரு அழகியல் தருணம் என்றே சொல்லிவிடலாம். கற்பனைகள் சிறகு முளைத்த தருணம் அது. கொரோனா காலமாக திவாகர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அமைந்தது. கூடுதலாக ஓவியம் வரைகின்ற திறமையும் இணைந்து, ஏன்னா சிறுவர்களினுடைய கற்பனை கதைகள் ஓவிய பின்னணியோடு ரசிக்கும் பொழுது கூடுதல் சுவையாக இருக்கும். அந்த வகையில் தன்னுடைய படைப்பு தருணம் குறித்தும் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அழகாக பதில் உரைத்து இனிமையாக பேசிய ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் கலந்துரையாடலில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நிகழ்வின் நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 182. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மலேசியா ஆசிரியர் பயிற்சி கல்வி மாணவி செல்வி சர்வினா பாலமுருகன் அவர்களும்,
இப்போ ஆசிரியர் கல்விக் கழக மாணவி செல்வி சுமதி ஆனந்தராவ் அவர்களும் இணைந்து திவாகர் ராமச்சந்திரன் இயற்றிய சிறகு முளைத்த தருணம் என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார்கள். சிறுவர்களுக்கான 10 சிறுகதைகளை உள்ளடக்கிய தொகுப்பு நூல், 134 பக்கங்களை கொண்ட பனுவல். திவாகர் ராமச்சந்திரன் அவர் இயற்றிய முதல் படைப்பு ஓவியம் வரைதல், சொற்போர் நிகழ்த்துதல், அறிவியல் சார்ந்து இயங்குதல் என பன்முகம் கொண்ட படைப்பாளுமை. கோவிட் காலத்தை மையமிட்டு வளம் வந்த ஒரு பனுவல். எறும்புகளின் சுறுசுறுப்பு தன்மையினையும் பகிர்ந்து உண்ணும் நிலையினையும் அடிப்படையாக கொண்டு கொடையாளி என்னும் கதையினையும், சிட்டுக்குருவிகளின் முக கவரையினை மையமிட்டு இயற்கையின் குரல் என்னும் கதையினையும், நகைச்சுவையோடு மனிதநேயத்தை விதைக்கும் சோறும் கதையினையும், அப்பா ஊட்டிய சோறு உட்பட பல்வேறு சிறுகதைகளை தொட்டு காட்டி சிறப்புற இருவரும் மலேசிய மண்ணுக்கே உரித்தான மொழிப்போக்கில் ஆரவாரமின்றி தெளிந்த நீரோடனை போன்று செம்மை உரையாற்றினீர்கள். தங்களின் பேச்சாற்றலுக்கு நன்றிகள். 12 வயதில் தான் கண்ட செய்திகளை வியக்கும் அளவுக்கு எழுத்து வடிவம் தந்து நூலாக்கிய நூல் ஆசிரியருக்கும் கலந்துரையாடல் நிகழ்த்திய திவாகர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், முனைவர் சேகர் நாராயணன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. எவ்வளவோ கேளிக்கைகளை குழந்தைகளை கவர ஏற்படுத்தினேன். எல்லாவற்றையும் விட அதிக புதையல் புத்தகங்களிலே உள்ளன என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.